ரைட், ஆத்தூர்லேருந்து மணி என்ற நேரம் நினைச்சிருக்காரு. மணி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம். சார வணக்கம்ங்க, சொல்லுங்க. சார, இந்த கருமூஞ்சி தொற்று வந்து கொரோனா பாதித்தவங்க மட்டும்தான் பாதிக்குங்களா இல்லை மற்றவங்களையும் பாதிக்குங்களா? அது அடுத்ததாக ஒரு கேள்வி, இது எந்த மாதிரி எதோ வழியாக வந்து நமக்கு பரவ வாய்ப்பு இருக்கு? ஓகே, வெரி நைஸ் குவெஸ்சன், நல்லா கேட்டீங்க மிஸ்டர் மணி. இது வந்துங்க, கொரோனா காலத்துக்கு முன்னாடியே இந்த கரும்பூஞ்சைன்றது இருக்குது. கரும்பூஞ்சை இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இது கொரோனா பேஷண்ட்ஸுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. பட் நான் முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரேர் இன்ஃபெக்ஷன் தான், அவ்வளோ சுலபமாக யாருக்கும் வராது. இந்த டைம் இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி இந்த செகண்ட் வேவ் வந்துட்டு போன பிறகு நிறைய கொரோனாவிலேருந்து மீண்டு வந்த பேஷண்ட்ஸுக்கு வருது. ஸோ இது கொரோனாவோட ஒரு வகை பாதிப்பாகவும் இருக்கலாம். அது இங்கிலீஷில் வந்து இம்யூன் டிஸ்ரெகுலேஷன் சொல்லுவாங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு நம்ம எதிர்ப்பு சக்தியை என்னமோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறனால, அது எதிர்ப்பு சக்தி குறையிறனால வர்ற பாதிப்பாக தான் தென்படுது. பட் அதுக்கான ரிசர்ச் போயின்னு இருக்கு, இனி ரிசல்ட்ஸ் வெளியில் வரலை. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு சசப்டபிலிட்டி அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அவ்வளோதான். ஸோ அவங்க கொஞ்சம் இனி நான் சொன்ன மாதிரி 6-8 வாரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, உங்கள் ரெண்டாவது கேள்வி எப்படி பரவுதுன்னு கேட்டிங்க இல்லையா. யூஸ்வலாக நான் சொல்கிறேன், இந்த கரும்பூஞ்சைன்றது இந்த கிருமி வந்து ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்குது, நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்குது. பட் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரமான இடங்கள், கொஞ்சம் தூசி உள்ள இடங்கள், குப்பை கூளங்கள், இங்கெல்லாம் அதிகம் இருக்கும். ப்ளஸ் சாயில்லையும் நிறைய இருக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே இந்த கரும்பூஞ்சை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக ரெண்டு வகையாக வரும். இன்ஹலேஷன் சொல்லுவோம், நம்ம சுவாசிக்கிற காற்று வழியாக, மூக்கு வழியாக நம்ம உடம்புக்குள்ளே வரும், நம்பர் ஒன். ரெண்டாவது, நம்ம இப்போ சாயில் கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை குப்பை கூளங்களில் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால், நம்ம கையிலையோ காலையோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு கட்டு மாதிரி ஏதாவது வெடிப்போ கட்டோ இருந்துச்சுன்னு வைங்க, ஸோ நம்ம தோல் வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ளே பரவும். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே வர்றது ரெண்டு வகையில் தான், ஒன்று நம்ம சுவாசிக்கிற காற்று, இன்னொன்று தோலில் ஏதாவது கட்டு இருந்தால் அது வழியாக வரும். இப்படி தான் நம்ம ஒருத்தருக்கு அந்த கரும்பூஞ்சை தொற்று வருது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கரும்பூஞ்சைன்றது ஒரு மனிதர்கிட்டேருந்து இன்னொரு மனிதருக்கு பரவாது. இப்போ கொரோனான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மனுஷர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட தொற்று மாதிரி பரவும். ஆனால் கரும்பூஞ்சைன்றது நாட் கண்டேஜியஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு மனிதர்கிட்டேருந்து இன்னொரு மனிதருக்கு 100% பரவாது. ரைட்,